राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। वर्णन विट कड़ला वट्र चेदत पात्तों, इनी नान माड़ कूडलान पड़लत्त पाकला। वर्णन वंदु मदुरे अलिकनुन, उयेंडर पार्ता तोट्रु पोना। रुम्बा वम्मानमा पोईर्ची अवनुकु, कोबं पुंगी एलुदु। சுந்தரேச பெருமானுடைய லீலைய அவருடைய மகிமையை அவனால் புரிஞ்சு கொள்ள முடியலை. சப்த வர்ணம் இல்லையா, சப்த மேகங்களையும் கூப்பிடுறான். மழையாக பொழிஞ்சு மதுரையே மூழ்கிடிச்சிருங்க அப்படின்னு ஆணையிடுறான். வர்ணனுடைய கட்டளைப்படி ஏழு மேகங்களும் கடலில் இருக்க நீர் அவ்வளத்தையும் பருகி எந்திரிச்சு மின்னல் வெட்டுது, இடி இடிச்சுக்கிட்டு பேர் இறைச்சலுடன் மழையாக கொட்டுச்சு. ஒவ்வொரு மலை துளியும் ஒரு பூசணிக்காய் பருமனில் விழுந்துதான். இப்படி பெரிய மழையினால் நகர் முழுதும் இருள், மழையோடு காற்றும் சேர்ந்துருச்சு. மதுராபுரி மக்கள்லாம் உலக முடியும் ஊழிக்காலம் வந்துருச்சுன்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் பக்தர்களை எப்போதும் எங்கும் எதிலும் காக்கும் கருணைக்கடல் சுந்தரேச பெருமான்ங்கிறத அபிஷேக பாண்டியன் நல்லா அறிஞ்சவன். நகர மக்களோடு திருக்கோயிலுக்கு ஓடி போகிறான். சுந்தரேச பெருமான் திருவடியில் சந்நிதியில் அப்படியே கீழே விழுந்து, சுவாமி சரணம் சரணம், நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறான். பாண்டியர்களுக்கு எப்பொழுதும் ஏற்படும் துன்பத்தை என்னாலும் போகக்கூடிய அந்த சுந்தரேச பெருமான் முன்பு போலவே நான்கு மேகங்களையும் அனுப்பி இந்த மதுரையை நான்கு புறமும் சூழ்ந்து நான்கு மாடமாக நின்று இந்த மழை பொழிகிற சப்த மேகங்களையும் விளக்குங்கள் அப்படின்னு அனுப்புகிறார். நான்கு மேகங்களும் நான்கு திசைகளிலும் சூழ்ந்து வருது. மதுரையோட மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள்லாம் தூண்கள் போல தாங்கி நிற்க சிறிது கூட இடைவெளி இல்லாமல் நான்கு மேகங்களும் நான்கு மாடங்கள் போல் அப்படியே பொருந்தி நிற்குதான். சப்த மேகங்களும் கொட்டி பார்க்குது, ஒரு துளி கூட உள்ளே நுழைய முடியலை. மதுரை மக்கள் முன்னை காட்டிலும் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. மக்கள் மட்டும் இல்லை, யானைப்படை, குதிரைப்படை, பசுக்கூட்டம் எல்லாமே பரம சௌக்கியமாக இருக்காங்க. சப்த மேகங்களும் மழையை பொழிஞ்சி ஓஞ்சிருச்சு, ஒரு துளி கூட மிச்சம் இல்லை. இதை பார்த்து வர்ணனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது, ஒரு பயம் நடுக்கம். அப்போ அவன் கர்வமெல்லாம் ஒடுங்கி அவன் மனதில் அவனை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. சரி, சுந்தரேச பெருமானை தரிசிப்போம் அப்படின்னு திருக்கோயிலுக்குள்ளே போகிறான். பொற்றாமுடை தடாகத்தை பார்த்த உடனேயே அவனை பிடிச்சிருந்த அந்த வயிற்று நோயும் நீங்கிருச்சு. பக்தி பரவசத்தோடு அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி விபூதி பூசி ருத்ராட்சமணிந்து எம்பெருமான் சன்னதிக்குள்ளே போகிறான். சுவாமியோட கருணையை நினச்சி வியந்து வியந்து பூஜிக்க தொடங்குறான். தேவலோகத்திலிருந்து பூஜைக்குரிய அத்தனை பொருட்களும் வந்துருச்சு. அபிஷேகங்கள் செய்கிறான். பட்டு பீதாம்பரம் சாத்தி நவரத்ன அணிகலன்களை பூட்டி பூமாலைகள் புனைவித்து திரு அமுதை நிவேதனம் பண்ணி தூப தீபம் காட்டி ஆயிரம் திருநாமங்களையும் கூறி அர்ச்சனை பண்ணி முத்து மாலையை அணிவிச்சு பூஜையை முடிக்கிறான். சுவாமிக்கு ஒரே சந்தோஷம். பூஜையில் மகிழ்ந்த எம்பெருமான், உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படிங்கிறார். சர்வேஸ்வரா, ஒன்றாலும் தீராத என்னுடைய வயிற்று நோய் இந்த பொற்றாமரை தீர்த்தத்தை தரிசனமா பண்ணிய மாத்திரத்திலே போயிடுச்சே. வேதத்திற்கோ விண்ணிற்கோ அகப்படாத உன்னை நான் சோதிக்க துணிந்தேனே. இந்த அறிவு கெட்டவனே மன்னித்து என் நோயை தீர்த்தாயே. குற்றமே குணமாக கொள்வது நின் இயல்பு ஐயா. இந்திரன் உன்னை பூஜிக்க தாமதமானதால் மனச்சோர்வோடு இருந்ததும், காரணம் நான் கேட்டதும், அதற்கு அவன் பதில் கூறியதும், அவன் சொல்வழி உன்னை சோதித்ததும், உன் அருளால் என் நோய்க்கு மருந்தாக முடிந்ததே. இனி மருந்து மந்திரம் எதுவும் தேவையா? இந்த பொற்றாமரை தீர்த்தமே
அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லதல்லவா? நான் செய்த பெரும் பிழைகளை தேவரீர் தயகூர்ந்து பொறுத்தருள வேண்டும். இப்படின்னு பலவாறாக வேண்டி பணிகிறான். மேலும் பல வரங்களையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய லோகம் சென்று அடைகிறான். வருணன் விடுத்த மழையை தடுக்க சுந்தரேச பெருமான் விடுத்த மேகங்கள் நான்கும் நான்கு மாடமாக கூடியதால் அன்று தொட்டு மதுராபுரி நான்மாடக்கூடல் என்றும் அழைக்கப்பட்டது. ஜெய் யோகிராம் சுரத்குமார்.